அன்பையானவர்களே, இன்றைக்கும் ஒரு அந்தரங்கமான காரியத்தை குறித்து நான் உங்களோட பேச ஆசைப்படுகிறேன். தர்மம் ஜபம் எவ்வளவு அந்தரங்கமாய் செய்கிறோமோ அவ்வளவு வெளியரங்கமாக பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 6:16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது உபவாசத்தையும் கூட நாம் அந்தரங்கமாய் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்த வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உபவாசம் இருக்க போகிறேன், உபவாசம் இருக்க போகிறேன் என்று சொல்லி அநேக மக்களிடத்தில் டமாரம் அடித்துக் கொண்டு சில பேர் உபவாசம் இருப்பார்கள். உபவாசம் இருப்பது குறித்தே ஒரு நோட்டீஸ்களை போட்டு இத்தனை நாள் இவர் உபவாசம் இருக்க போகிறார் என்று சொல்லி விளம்பரப்படுத்துவார்கள். விளம்பரத்துக்காக ஒரு உபவாசத்தை நாம் எடுக்கும் பொழுது அந்த உபவாசத்துக்கு தேவன் பலன் அளிப்பது கிடையாது. நீ எடுக்கிற உபவாசம் மனிதர்கள் மெச்சிக்கொள்ளும்படியாகவோ மனிதர்கள் அந்த உபவாசத்தை பார்த்து உங்களை குறித்து பெருமைப்படும்படியாகவோ நீங்கள் உபவாச ஜபத்தை செய்வீர்களானால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று இயேசு சொல்கிறார். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி உபவாசம் பண்ணு. தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி பிதாவிடத்தினை நோக்கி ஜபம் பண்ணு. அந்தரங்கமாய் செய்கிற உபவாச ஜபத்திற்கு வெளியரங்கமாக பிதா கண்டிப்பாக பலன் தருவார். ஆகவே உங்கள் உபவாசம் மனிதர்கள் மெச்சிக்கொள்ளும்படியாக இராதபடிக்கு எவ்வளவு அந்தரங்கமாய் உபவாச ஜபத்தை நீங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அந்தரங்கமாய் நீங்கள் அதை கடைபிடிக்கும் பொழுது அந்த உபவாச ஜபத்திற்குரிய பதிலை வெளியரங்கமாய் இயேசு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று இயேசு சொன்னார். சில பிசாசுகளை துரத்துவதற்கும் சில பிசாசனுடைய கிரியைகளை மேற்கொள்வதற்கும் பில்லி சுனிய கட்டு மந்திரங்களை வெற்றி அடைவதற்கும் அவைகளை மேற்கொள்வதற்கும் அந்தரங்கத்தில் பண்ணுகிற உபவாச ஜபம் நமக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். ஆகவே இதுவரைக்கும் உபவாசம் எடுக்காத தேவ பிள்ளையாணி இருப்பாயானால் இன்றைய தினத்தில் இருந்தாவது உன் உபவாசத்தை நீ ஆரம்பி. மனிதர்களுக்கு தெரியாமல் உபவாசம் இரு, தேவனுக்கு தெரியும்படியாக உபவாசம் இரு. கண்டிப்பாக உபவாச ஜபத்திற்கு வெளியரங்கமாக இயேசு பலன் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.